ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நிறைய விதமான ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வாட்ஸ்அப் கம்பெனி பண்ணல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற யூசர்ஸில் யாரோ ஒருத்தர் தான். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் ஒரு ஸ்கேம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அது என்ன ஸ்கேம்ன்றத வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஸோ ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுறக்கும், ஒரு ஃபோட்டோஸ், ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். பட் சில பேர் வாட்ஸ்அப்பை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னென்ன வந்துருச்சுன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி மணிலாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துட்டு, பட் இதில் நம்ம எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் டிபி. ஸோ வாட்ஸ்அப் டிபி யூஸ் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக வைப்பாங்க, சில பேர் ஏதாவது குவாட்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் அனிமேஷன் பிக்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி பிக்ஸ் வச்சுருப்பாங்க, சில கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிக்ஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ஒரு கூட்டம் சிம்பிளாக ஒன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சுருக்க டிபி, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பரை அடிக்கிறாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. சில பேர் காண்டாக்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் வச்சுருப்பாங்க, சில பேர் எதுவுமே வேண்டாம் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு வச்சுருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்மளில் மோஸ்ட் ஆஃப் பேர் என்னென்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்ரி ஒன் ஸோ எல்லாருக்குமே அதை காட்டுவோம். பிஸ்னஸுங்கும் போது நம்ம சேவ் பண்ணாலே இவங்க பிஸ்னஸ் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. பட் சில பேர் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்லேயே ஓப்பன்லேயே வச்சுக்கிறாங்க, அதாவது எல்லோரும் எவ்ரி ஒன் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காண்டாக்ட்ஸ், அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்குற மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இது அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து நியூ இயர் வீடியோலேயே வந்து லைட்டாக சொல்லியிருந்தேன், பட் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுமேனு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிபி வைக்கிறீங்க. ஸோ நம்மளில் நிறைய பேர், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதாவது நம்மளோட பிக் வந்து ஏதாவது ஒரு பர்சனல் பிக் வந்து வெளியே பேர் கூட நம்ம ரொம்ப உஷாராகவே இருப்போம். பட் இப்போலாம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. பட் ஷேரே பண்ணாமல் நீங்கள் தான் இதை பண்ணுறீங்க, அதாவது மார்ஃபிங் பண்ணுறீங்க, அப்படி மார்ஃபிங் பண்ணி பண்ணால் கூட இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக கூட லவ் டுடே படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், கடைசி வந்து எப்படி மார்ஃபிங் பண்ணி காட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன நடக்க பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு டிபி வச்சுருக்கோம். ஸோ அந்த டிபி எடுத்து மார்ஃபிங் பண்ணி இதை நான் உன்னோட வாட்ஸ்அப் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுவேன், இது உன்னோட ஃபேமிலிக்கு அனுப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுவேன், ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், இமெயிலில் போட்டுருவேன், ட்விட்டரில் போட்டுருவேன், இதில் போட்டுருவேன், எல்லாத்திலையும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாட்டுவாங்க. ஸோ நம்ம நம்மளோட அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, பயம் இந்த விஷயம் நடந்துடக்கூடாது. ஒரு மார்ஃபிங் ஃபோனை ஃபோட்டோ பார்த்து கூட நமக்கு பயம் இருக்கும், ஏன்னா இப்படி போச்சா நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, ஓட்டுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, மீம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பயம் இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கேட்குற காசை நம்ம கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபோட்டோ எப்படியே வாங்கிறேன்னு பார்ப்போம். பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளை மட்டும்தான் இது பண்ணுறாங்க, இன்னொருத்தர் யாரும் இவங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நீங்கள் ஒரு 2000 கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு 100 பேரை ஏமாத்தினா அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லொகேண்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டிருப்போம், அது வந்து 31K போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து அதில் ஏமாந்து போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட லட்சம்ல கிட்டத்தட்ட 50 lakhs மேலே நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு 1 lakh போய்ட்டு, எனக்கு 2 lakh போய்ட்டு, எனக்கு 40K போயிட்டு. ஸோ அப்படி கணக்கு போட்டதில் 31K ஒரு எனக்கு கிட்டத்தட்ட 1000 மெசேஜஸ் வந்து அந்த இருந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட அதில் எண்ணிக்கை பண்ணி பார்த்தாலே 50 lakhs மேலே ஏமாந்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2000 அவங்க சொல்கிறாங்க, பட் எவ்வளோ வாங்குறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம காண்டாக்ட்ஸ்க்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். நம்ம காண்டாக்ட்ஸ்லேயே நிறைய பேர் உண்மையாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவே டவுட்டு தான். ஸோ யாரை நம்புறது, இந்த காலத்தில் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறது நமக்கே தெரியாது. இப்போ ஒரு மணி நீடில் வந்து இந்த டைமில் நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப இதாகவே இருக்குது. ஸோ யார் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம சைடில் செக்யூராகவே இருந்துக்கணும். மேரேஜே ஆயிருந்தாலும் கப்பல் ஃபோட்டோ டிபி வைக்க, அதாவது இப்போ எல்லாத்துக்கும் பயந்தாகணும். டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்ற போது எல்லாத்துக்கும் பயந்து தான் ஆகணும். பயப்பட வேண்டாம், நம்ம பயந்தான் அவங்களோட ஒரு ஆயுதமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை டேக்கிள் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளை செக்யூர் பண்ணிக்கணும். எந்த உலகத்தில் சர்வே பண்ணோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே டிஜிட்டல் இதாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்ஃபிங், நமக்கே தெரியும் மார்ஃபிங் பண்ணால் மார்ஃபிங் தான் பண்ணிக்காங்கன்னு, பட் மார்ஃபிங்கை கூட அவ்வளோ ரியாலிட்டியாக பண்ணுற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கிறத கண்டிப்பாக உங்கள்ட்ட சொல்லி ஆகணும்ல. ஸோ இந்த மாதிரி சைபர் விஷயமாக நம்ம நிறைய விஷயம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களை யாரையும் ஏமாத்திட்டாங்க, அவங்கள்ட்ட வந்து மணியை பிடிங்க அப்படின்னா, கண்டிப்பாக மறக்காமல் சைபர் கிரைமுக்கு வந்து ஒரு
கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுமே நிறைய பேர் வந்து ஏமாறாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை மெயினாக உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உஷாராக இருந்துக்கும்னு சொல்லிட்டு உங்கள் கேர்ள்ஸ் சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் சொல்லிடுங்க. பாய்ஸை விட கேர்ள்ஸும் அதிகமாக ஏமாத்துறாங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உஷாராக இருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எஸ்ஆர்கே மேன் ஸ்பீக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.